ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஏபிகே வ்ளாக்ஸ். இந்த வேலைன்னு இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ ரீசெண்டாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிற கொரோனா வைரஸ் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து எல்லா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக ஷட் டவுன் பண்ணிட்டு வராங்க. ஒரு ஒன் வீக்கு முன்னாடி எப்படி நடந்துட்டு இருந்தது, ஸோ இப்போது அடுத்த ஒன் வீக் என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கான்வர்சேஷன் தான் இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து கொரோனா வைரஸ் பற்றி தான். தென் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இப்போ வந்து நல்லா பரவிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா, வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200,000 பேருக்கு மேலே வந்து இந்த கொரோனா வைரஸ்னால் அஃபெக்ட் பண்ணியிருந்தாங்க. தென் வந்து இப்போ ஒரு கிட்டத்தட்ட 10,000 பேர் வந்து இறந்துட்டாங்க இதனால். இப்போ அதுலேருந்து இப்போ 89,000 பேர் வந்து கியூர் ஆகி வந்திருக்காங்க. ஸோ இதுவே மிகப்பெரிய விஷயம். பட் இப்போ வந்து என்னடானா, தமிழ்நாடு சைடில் பார்த்திங்கன்னா ஒரு 22ஆம் தேதி வரையும் இருக்கிற ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200 கேசஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. அதில் வந்து 4 கேஸ் வந்து இறந்துட்டாங்க அப்படின்ட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. தென் இப்போ வந்து அதிலிருந்து ஒரு 19 பேர் பக்கம் க்யூர் ஆகிட்டுருக்குறாங்க. ஸோ இருந்தாலையும் இப்போ கரண்ட் 23 மார்ச் பார்த்திங்கன்னா ஈரோடு வந்து ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. தென் திருச்சி, இன்னும் சென்னை, இதெல்லாமே இன்றைக்கி ஷட் டவுன் பண்ணியிருக்கேன்ட்டு எஸ்டர்டே வந்து ஈவினிங் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டில். பட் இருந்தாலையும் வந்து இது ஸ்ப்ரெட் ஆகிறதுன்றது நம்ம கையில் தான் இருக்குது. எப்படி இருந்தாலும் இப்போ வந்து 144 தடை போட்டிருக்காங்க. இருந்தாலையும் வெளியே நிறைய பேர் சுற்றிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, அவங்க உயிர் அவங்க கையில் தான் இருக்குது. நான் அவங்க பாதிக்கப்படுறாங்களே இல்லையோ, இதனால் மற்றவங்களும் பாதிக்கப்படுறாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து வெளியே போகிறத வந்து தவிர்த்துக்குங்க, வீட்டிலே இருங்க. ஏன் வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்கிறத பார்த்தீங்கன்னா, வீடியோ ஓரளவுக்கு நீங்கள் வந்து ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணுவீங்க, அதனால் வைரஸ்லாம் உள்ளே வராது. மேக்ஸிமம் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தீங்கனாலையும் வெளியே இருக்கிற வைரஸ் உங்களை அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். ஒரு 10 நாளில் வந்து நீங்கள் கொஞ்சம் க்யூர் ஆகலாம். அதனால தான் வெளியே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து மேக்ஸிமம் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். தென் இப்போ கொரோனா வைரஸ் வந்து வரதுக்கு முன்னாடி ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இந்த சானிடைசர்லாம் யூஸ் பண்ண சொன்னாங்க. மறக்காமல் எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள். டெய்லி 2 டைம்ஸ் குளிங்க. தென் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள். எந்த டைம் எந்த திங்ஸ் நீங்கள் எடுத்தாலும் சரி, வெளியே போயிட்டு வந்தாலும் சரி, மேக்ஸிமம் வந்து ஹைஜீனாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் நல்லா சர்வீஸ் பண்ணிருக்காங்க. டாக்டர்ஸு அப்புறம் நர்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா கூட அவங்க உயிரை பொருட்படுத்தாமல் கொரோனா வைரஸ் பேஷண்ட்டை வந்து அட்டன் பண்ணுறாங்க, க்யூர் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு பெரிய ஹெட்ஸ் ஆஃப். தென் வந்து நம்ம சைடிலிருந்து நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம எதுவும் வெளியே போய் ஹெல்ப் பண்ணுறோமோ இல்லையோ, தென் நம்ம வந்து நம்ம உயிரை பாதுகாத்துக்கணும். தென் அதுக்கப்புறமேலு யாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நாம் இங்கே வெளியே போகாமல் வீட்டிலே இருக்கணும். அதுதான் அவங்க இந்தியன் கவர்மெண்ட்டோட ரெக்வஸ்ட்டு. ஸோ மேக்ஸிமம் அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். கேஸ் அப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, எம்ப்ளாயீஸ் இப்போ வந்து இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து ஒரு செர்டைன் பீப்புள் வந்து வீட்டில் இருக்கிறவங்களை பற்றி பார்த்தோம். இப்போ வந்து எம்ப்ளாயீஸ் பற்றி பார்க்கலாம். எம்ப்ளாயீஸ்னால் இப்போ கம்பெனிஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரைவேட் கம்பெனிஸ் இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட் செக்டர் இருக்கட்டும், அதில் வந்து இப்போ ஒர்க் பண்ணுற பீப்புள்ஸ் நிறையா போயிட்டுருக்காங்க. ஓவரால் ஒரு 100% எடுத்திங்கன்னா ஒரு 50% ஆஃப் பீப்புள் வந்து இன்னமே வேலைக்கு போயிட்டு தான் வந்துருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் எப்படிலாம் ப்ரிவெண்ட் பண்ணிக்கணும் இந்த கொரோனாவிலிருந்து அப்படின்னா, மேக்ஸிமம் ஒரு நல்ல பிராண்டட் மாஸ்க் ஒன்று வாங்கிக்கோங்க. தென் சானிடைசர் வந்து ஒரு சின்ன பேக்கெட், ஒரு பாட்டில் பெட் பாட்டில் மாதிரி வாங்கி பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் அப்பப்போ டெய்லி என்ன யூசேஜ் பண்ணுறீங்க, இப்போ எங்கேயே கடைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அப்போயே அந்த சானிடைசர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுங்கள். மாஸ்க் எப்போயுமே போட்டுருங்க. ஸோ இந்த கொரோனாவிலேருந்து நீங்கள் உங்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த மாதிரி மெஷர்ஸ்லாம் எடுத்துக்கணும். தென் வந்து இப்போ போலீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த பாதுகாப்புக்காக அங்கங்கே ரோட்டில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் பிக் தேங்க்ஸ். அவங்க பீப்புளை வந்து இப்படிலாம் சேவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம என்ன எந்த இடையூறும் கொடுக்காமல் நாம் வந்து வீட்டிலே இருக்கணுன்றதை கேட்டுக்கிறேன். இப்போ அடுத்தது வந்து இந்த கொரோனாவிலேருந்து அஃபெக்ட் ஆன பீப்புளும் சரி, இல்லை ப்ரிவெண்ட் பண்ணுற நினைக்கிற பீப்புளும் சரி, என்ன மாதிரி ஃபுட்டு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து ஃப்ரூட்ஸ் கண்டென்ட் வந்து அதிகமாக எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸில் என்னென்ன பார்த்தீங்கன்னா, பப்பாயா, ஆரஞ்சு, லெமன், அந்த மாதிரி உங்களுக்கு ஆப்பிள், எல்லா ஃப்ரூட்ஸும் எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸில் இருக்கிற குட் திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்டீரியாஸ்லாம் அவாய்ட் பண்ணும். மேக்ஸிமம் வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். தென் வந்து நான்வெஜ் வந்து இந்த ஒரு 1 மந்த்துக்கு பக்கம் இதை எடுத்துக்க வேணாம். நீங்கள் நான்வெஜ்லாம் போக வேணாம். அதுக்கு பதிலாக வெஜிடபிளில் வந்து மேக்ஸிமம் இந்த கீரை சூப்பு அந்த மாதிரிலாம் குடிங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு இம்யூன் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஒயிட் பிளட் செல் வந்து அதிகமாகும். இதனால் வந்து உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அதனால் சின்ன சின்ன பாக்டீரியா அந்த மாதிரி வைரஸ் அட்டாக் பண்ணாலேயும் உங்களுக்கு வந்து அது தடுத்துடும், ஒரு டிஃபென்ஸ் ஷீல்டு மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ மேக்ஸிமம் வந்து உங்கள் டெய்லி ரொட்டீன் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள் சூப் இதை வந்து கன்ஃபார்ம் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் வந்து இப்போ ஒரு 3 டேஸாக வந்து கடையெல்லாம் கொஞ்சம் ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இன்றைக்கி நாளைக்கு 2 நாளைக்கு வந்து ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அங்கங்கே ஒரு சின்ன சின்ன கடை ஓப்பன் பண்ணுவாங்க. அத்தியாவசிய பொருள் எல்லாமே அலோவ் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு. ஸோ அதனால் வந்து கடைக்காரங்க வந்து விலை வந்து அதிகமாக வச்சு விற்காதீங்க. இதை வந்து ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். இதுதான்டா சான்ஸு அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு மனித நேயத்தோடு செயல்படுவாங்க நான் நம்புகிறேன். தென் அதுக்கப்புறமேலே இந்த கூடிய சீக்கிரம் இந்த மார்ச் 31க்குள்ளே இந்த கொரோனா வைரஸ் ஒரு எண்டுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ கடவுளை வேண்டிக்கோங்க.
தென் அதுக்கப்புறம் பார்த்து எங்கே போனாலும் சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள், மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள், அந்த ப்ராப்பர் ப்ரொசீஜர் வந்து கன்ஃபார்ம் ஃபாலோ பண்ணுங்கள். இதனால் நம்ம மேக்ஸிமம் வந்து கொரோனா ஒரு எண்டு கொண்டு வந்துடலாம் இந்த March 31st பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஒரு சிட்டி சைடில் இருக்கோம், நமக்கு இந்த கொரோனாவை பற்றி எல்லாம் ஓரளவுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கோம். இன்னும் கொஞ்சம் டீப் வில்லேஜ்லாம் வந்து இந்த மாதிரி கொரோனா பற்றி அவேர்னஸ் இருக்கா இல்லையான்னு கூட தெரில. ஸோ மேக்ஸிமம் என்ன மாதிரி யூடியூபர்ஸ் இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சின்ன சின்ன அவேர்னஸை வந்து மேக்ஸிமம் எல்லா இடத்துக்கும் போய் சேர்கிற அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இல்லை உங்களால் முடிஞ்ச கண்டென்ட்டை வந்து இந்த மாதிரி சோசியல் மீடியா மூலிமா எந்த மீடியா மூலியம் வந்து வெளியே தெரிவிங்க. ஏன்னா இப்போதைக்கு நம்ம வெளியே போய் மீட்டிங் போட்டு பிரச்சாரம்லாம் பண்ண முடியாது. ஸோ அதனால் க்ரௌடு மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சோசியல் மீடியாஸில் வந்து மெசேஜஸ் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், மேக்ஸிமம் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொரோனா பற்றி வேறு எதனா அப்டேட்ஸ் வந்துன்னா அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம். ஸோ அண்டில் தென் பை பை ஃப்ரம் ஏபிகே வ்ளாக்ஸ். பை பை. மேக்ஸிமம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் கூட பண்ணுறீங்க ஆனால் மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள், தென் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ் பை. ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து கடைசி வரி பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு தான் இந்த கிளிப்பு. ஸோ ஒரு போனஸ் பாயிண்ட் மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் மீட் பண்ணோம். ஸோ அவர் வந்து அவர் சார்பில் கொரோனாவை பற்றி ஒரு அவேர்னஸ் கொடுக்குறனாரு. ஸோ அவரோட ஸ்பீச் பின்னாடி வரும்போது அதை மறக்காமல் பாருங்கள். தென் ஃபைனலாக வந்து இன்றைக்கி டுடே டாபிக் பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக ட்ரெண்ட் ஆனது பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்ப்ரெடர் அப்படின்ட்டு ஒரு டாபிக் வந்து சொல்லியிருக்காங்க நியூஸில். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்து கொரோனா அஃபெக்ட் ஆனாலையும் ஆகலினாலையும் அவர் நார்மலாக தான் இருப்பார். வை? பிகாஸ் அவங்களுக்கு வந்து பாடியில் இம்யூன் பவர் வந்து அதிகமாக இருக்கும், அதனால் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆனாலே அந்த கொரோனாவோட சிம்டம்ஸ் வந்து அதில் தெரியாது அப்படின்ட்டு இன்றைக்கி நியூஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ சூப்பர் ஸ்ப்ரெடர் அப்படின்ட்டு ஒரு டாபிக் இன்றைக்கி வந்திருக்கு, மேக்ஸிமம் அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நானும் அது ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சுட்டு அந்த வீடியோ வந்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். என் பேர் கலை. நான் வந்துட்டு இப்போ ஈரோட்டில் இருக்கேன். இப்போ வந்து இந்த கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியாமலே நிறைய பேர் இருக்கோம். அது வந்துட்டு ஃபஸ்ட்டு சைனாவில் வந்தது தெரியாமல் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அது கண்டுபிடிச்ச ஃபஸ்ட்டு வந்துட்டு டாக்டர் வந்துட்டு 1 மந்த்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை கண்டுபிடிச்சி அவர் வந்துட்டு அந்த ஒரு பேஷண்ட்டுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கே அந்த அஃபெக்ட் ஆகி அவர் இறந்து போனதுக்கப்புறம் தான் அது அந்த ஒரு வைரஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு அதுக்கப்புறம் கேர்லெஸ்ஸாகவே இருந்து நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. இப்போ தான் ஓரளவு கட்டுக்குள் கொண்டு வந்திருக்காங்க சைனாவில். அதுக்கப்புறம் வந்துட்டு இத்தாலி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு வந்துட்டுருக்குது. இப்போ வந்துட்டு அடுத்து வந்து நமக்கு நம்ம இந்தியாவில் நிறைய பேர் இறந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டுக்கிட்டும் வந்துட்டு இருக்காங்க. இதனால் நமக்கு வந்துட்டு நம்மளும் நிறைய அவேர்னஸ் இல்லாமல் இருக்கோம், ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரணும். அதனால் நம்மலாம் எப்படி சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட கைகள் மூலமாக தான் அந்த வந்து கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது உள்ளே போகுது, பரவுது அப்படிங்கிறது வந்துட்டு கண்ணு காது மூக்கு இதுலேருந்து தான் அது வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, உள்ளே போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இல்லை எங்கே போயிட்டு வந்தாலும் சரி, நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, சானிடைஸ் யூஸ் பண்ணணும், மாஸ்க் போட்டுக்கணும், கை க்ளவுஸ் முடிஞ்சளவு கை க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள், எல்லாமே வந்துட்டு குவாலிட்டியாக யூஸ் பண்ணுங்கள். நம்ம எடுத்துக்கிற ஃபுட்லேயும் வந்துட்டு அந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் நான்வெஜ் வந்துட்டு இந்த 1 மந்த்துக்கு வந்து யாருமே நான்வெஜ் சாப்பிட வேணாம், எல்லாமே வெஜ்ஜாக ப்யூர் வெஜ் சாப்பிடுங்க, ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, எல்லா ஃப்ரூட்ஸும் சாப்பிடுங்க, வெஜிடபிள்ஸ் நிறையா சாப்பிடுங்க. நம்மளாம் நம்ம தான் பாதுகாத்துக்கணும். அதுக்கான எல்லா ஏற்பாடும் கவர்மெண்ட்டும் பண்ணிகிட்ருக்காங்க, நம்மளும் வந்துட்டு அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஸோ பக்கத்து ஏரியாவுக்கு தானே வந்திருக்கு, பக்கத்து ஊருக்கு தானே வந்திருக்கு, நம்ம ஊருக்கு வரப்போது நம்ம வீட்டுக்கு வரப்போது அப்படிலாம் வந்துட்டு எதுவும் கேர்லெஸ்ஸாக இருக்காதிங்க. ஃபுல் அவேர்னஸ்ஸோட இருங்க. ஹைஜீனிக்கான ஃபுட்டை சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சொன்ன கண்டென்ட் எல்லாத்தையும் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள், அவேர்னஸோட இருங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். நம்ம கூட இருக்கவங்க நம்ம தான் பார்த்துக்கணும், நம்மளையும் நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சார், இப்போ வந்து பார்த்துருப்போம். ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் பேர் கலை. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நாங்கள் ரெண்டு பேரும் சொன்னதை வந்து மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுங்கள், இந்த வீடியோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். ஆமாம். ஸோ இந்த March 31st இந்த கொரோனா வந்து ஒரு எண்டு கொண்டு வந்துடலாம். ஸோ ஓகே, இதெல்லாம் நடக்கும்னு ஒரு நம்பிக்கையோடு சொல்கிறேன். ஓகே, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.